இன்னைக்கு நாம் துலாம் ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி வந்து கேள்விக்குறியாக உங்களுடைய வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாறும் இது நிச்சயமாக மாறும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியாக பண்ணணும் என்ன செய்யணும் அதே மாதிரி ஒரு நம்மளுடைய தனி மனித வருமானம் பிள்ளைகளோட படிப்பு எதிர்காலம் எல்லா வகையிலுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் மார்க் கேள்விக்குறியாக தான் இருந்தது ஆனால் அனைத்துமே வந்து அந்த கஷ்டங்கள் பூரா கடந்து போயிட்டு நாம் பரவாயில்லையே நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிட்டோமே நம்ம எல்லாமே பண்ணிட்டோமே அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு நம்மளை பார்த்து பரவாயில்ல நம்மக்கிட்ட ஒரு தனித்திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை மாறுங்க அதை விதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துலாம் ராசி நேயர்களுக்கு ஐந்தாம் இடம் பஞ்சம சனி இருந்தாலும் பார்வை பெற்றிருக்கு அந்த சனி பார்வை பெற்றிருக்கிறது வந்து ஒரு கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் சனி சர்வர பகவான் எப்போதுமே சனி கொடுத்தால் குரு தடுப்பார் குரு கொடுத்தால் சனி தடுப்பார் இப்போ உங்களுக்கு பஞ்சம சனி இருக்கும் பொழுது பலவிதமான ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் குடும்பத்துலேயும் சரிங்க செய்கிற தொழிலையும் சரிங்க வருமானங்கள் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வந்து ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே உங்களுக்கு ஏழாம் இடம் அப்படின்னு போது அந்த ஸ்தானத்தில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த குரு பகவான் ஒரு சிறப்பு பார்வையாக இருக்கின்றார் குரு கொடுத்தால் யாராலையுமே தடுக்க முடியாது எந்தெந்த முயற்சியில் எந்தெந்த வழிமுறைகளை நமக்கு வரணும் நாம் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த சாதனைகள் பூராவுமே பலசர யோகம் உடைய ஒரு ராசி வந்து இந்த துலாம் ராசினியர்கள் அந்த விதமான யோகம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா வந்து புரிஞ்ச் குறிஞ்சி மலர் இருக்குங்களா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை போக்கும் அந்த குறிஞ்சி மலர் மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை இப்போது நமக்கு வந்து நாம் எல்லாருக்குமே பெரும்பாலும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கடுமையான ஒரு நெருக்கடிக்கான ஒரு காலகட்டம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பள்ளி படிப்பு என்பது சில பேருக்கு வந்து அதாவது மேல் படிப்பு படிக்கிறதுக்கோ இல்லை ஒரு கல்லூரி படிப்பு படிக்கிறதுக்கோ இல்லை கல்லூரி படிப்பு வந்து முடித்தவங்க வெளிநாடு போகிறதுக்கும் இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க இந்த முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வந்து பொருளாதார நெருக்கடி இருக்கும் அந்த பொருளாதார நெருக்கடி இருக்கிறவங்களுக்கு வந்து இதை நிறைய வழிமுறைகள் நம்ம செஞ்ச போதும் எதுலேயாவது வந்து ஒரு சருக்கள் இருக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அதை கேட்டு இதை கேட்டு நம்ம வந்து உறவினர்கள்ட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இவங்க எதாவது பண்ணுவாங்களா இவங்க எதாவது செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஒரு எதிர்பார்ப்புகளில் நீங்கள் இருப்பீங்க இதுவே வந்து சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார நெருக்கடியே இல்லாமல் இருக்கிறவங்க வந்து ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க எந்த விதமான ஒரு போஸ்டிங் எடுத்துக்கலாம் இப்போது இப்போ முதல் போடுறதே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் யாரோட ஒரு உதவியும் இல்லாமல் அவங்க வந்து சுதந்திரமாக ஒரு தனியாக வந்து செயல்படுத்தணும் நாம் பட்ட கஷ்டமும் நம்ம பிள்ளைகள் படக்கூடாது இப்போ இருக்கிற நிலமை பார்த்துட்டிங்க அப்படின்னா குழந்தைகள் எல்லாமே வந்து அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க அவங்க எதிர்காலத்தை அவங்களே தீர்மானம் பண்ணிக்கிறதுக்காங்க இது சார்ந்து குரு செய்யும் இன்ஜினியரிங் அப்படின்னா இன்ஜினியரிங் டாக்டர்னா டாக்டர் கிடைக்கணும் அந்த அரசாங்க தொழில் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வழி பிறக்கும் நீங்கள் நிறைய போட்டித் தேர்வுகள் இருக்குது மாதிரி ஒரு டாக்டர் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா நிறைய நீட் தேர்வுகள் இருக்குது அவங்கள சில உரிமைகள் எடுக்கிறாங்க ஆனால் அதுக்கு எல்லா நேரத்துலையும் நம்ம தயாராக இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு கடுமையான சோதனை காலம் தான் துலாம் ராசினியர்களுக்கு நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் ஈஸியாக தீர்மானம் பண்ணி ஒரு நல்ல இடத்துல அதாவது ஒரு கல்லூரி ஒரு படிப்பில் இருந்து ஒரு வெளிநாட்டில் ஏதோ ஒரு இதில் சேர்த்து விட வேண்டிய அமைப்பு உங்களுக்கு ஒரு அருமையான யோகத்தில் துலாம் ராசிக்கு இந்த குரு பகவான் வழிகாட்டுறாருங்க அடுத்ததாக குடும்ப வாழ்க்கையை வந்து ஏழாம் இடம் அதாவது அந்த காரகன் அப்படி சொல்லும்போது மனைவி வந்து நீங்கிறீங்க அப்படின்னா கணவன் வந்து வழி இல்லை எப்படி சொல்கிறது அப்படின்னா நமக்கு வந்து மூத்தோர்கள் அப்படின்னா குழந்த நாள் வழியில் ஒரு சப்போர்ட் இருக்குது ஏன் கவலைப்படுறீங்க ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்குறேன் பிள்ளைகள் வந்து உங்கள் பிள்ளை வேலையா என் பிள்ளை வேலையா அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க இதே நீங்கள் வந்து கணவனாக இருந்து மனைவி மூலியமாகவும் சப்போர்ட் இருக்குது தாய்மாமன் ஊர் வழியிலேயோ இல்லை அத்தை வழியிலேயோ அதாவது அவங்க வந்து எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அவங்க ஈஸியாக சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக துலாமராட்சி நேர்களுக்கு உண்டு அதனால் எந்த விதமான குழப்பமும் நீங்கள் அடைய வேண்டாம் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் சாப்பிடாமல் அதே மாதிரி குழப்பத்தில் என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை அருமையான யோகங்கள் இந்த துலாம் ராசிக்கு வருதுங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது முதலே சொன்ன ஒரு கேள்விக்குறி ஆச்சரியக்குரிய அமையறதுக்கு உண்டான ஒரு யோகம் இந்த துலாம் ராசி நேயர்களை உண்டு தைரியமாக உங்களுக்கு வந்து ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுக்க முடியும் இத்தனை வருஷம் நான் வேலை செஞ்சேன் இந்த வேலை வேணால் ஒரு பெரிய வேலை எனக்கு வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து தொழில் மாற்றம் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் கண்டிப்பாக உதவுங்க அஞ்சு டிஜிட்டில் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆறு டிஜிட்டில் சம்பாதிக்கிற அளவுக்கு யோகம் வரும் அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா உ உங்களுடைய சுய சம்பாதியத்தில் வீட்டில் வந்து ஒரு வீடு வாசலு இல்லை நிலப்பழனும் இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைகளோட படிப்பு அவங்களோட முதலீடு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ இப்போது அது எல்லாமே ஒரு அருமையான யோகத்தில் வந்திருக்கு அதனால் வந்து ஒரு குழப்பங்களும் ஒரு கவலைகளும் இது எல்லாமே தீர்வாகக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இதே வெளிநாட்டில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் அதாவது எங்கள் ஊர் விட்டு ஊர் வந்து அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் சாதிச்சிட்டாங்க சில விஷயம் பண்ணுறாங்க கம்பெனி ரன் பண்ணுறாங்க லீஸ் எடுத்து செய்கிறாங்க அவங்கள்ட்ட நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா அவங்க வேலை கேட்குறாங்க அந்த நேரமே ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே தான் இருக்குது ஆனால் ஒன்றும் சாதிக்க பண்ண முடிய எப்பதான் நல்லா இருப்பேன் ஏன்னா நம்ம கூட பிறந்தவங்க பழக்க வழக்கமாக இருக்கிறவங்க இல்லை எப்படி சொல்கிற பின்வாங்கிறீங்க அப்படின்னா இல்லை உள்ளூரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வளர்ச்சியே வேற மாதிரி இருக்கு இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா நாம் அதே ஒரு வழியில் போகிறோம் வரோம் அதே போல் வந்து அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு வருஷம் ஒரு மாதம் நம்ம போகல அப்படின்னா அந்த இடமே வந்து மாறும் ஒரு மாற்றங்கள் வந்துடுது புதுசு புதுசாக பில்டிங் வந்துருச்சு புதுசு புதுசாக வீடு வந்துருச்சு ஒரு தொழிற்சாலை வந்துருச்சு எல்லாமே மாறிடுது எல்லாமே இவ்வளோ சீக்கிரமாக மாறுது நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளால் பண்ண முடியாதா சாதிக்க முடியாதா நம்மளால் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்து சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த துளாம்ராசிரியர்களுக்கு உண்டு நம்மளையும் பார்த்து பரவாயில்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்காங்க பரவாயில்ல எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் ஒரு சாதனை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு யோகம் அந்த களத்திற்கார யோகம் அப்படிங்கிறது குரு பகவான் ஒரு அருமையான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குறார் உங்களுக்கு அது சரியாக பயன்படுத்திக்கோங்க அதே போல் சொந்தமாக வந்து தொழில் செய்யணும் ஒரு முதலீடு போட்டு செய்யலாம் ஆன்லைன் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அரசாங்க ஊழியர்கள் மாணவ செல்வங்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க இவங்களோட குழப்பங்கள் எல்லாமே ஆகும் சினிமா சம்மந்தப்பட்டது அரசியல் வட்டாரங்கள் எல்லாமே வந்து மாற்றம் பெறும் நீங்கள் நினச்ச இடத்துல உட்காரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஒரு சுயமாக நீங்கள் சிந்தித்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சொந்தமாக தொழில் செய்யணும் எந்த ஒரு குழப்பமே இல்லை இத்தனை வருஷம் தடங்களாக இருந்தாலும் திருமணம் நடக்கும் திருமணம் விருப்பப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறாங்க இந்த பொண்ணு வந்து இல்லை அந்த ஆணை அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல திருமணம் அமையும் அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஞ்ச் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரியான திருமணம் தீர் திருமணமாக அமைவது அதாவது நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு மகாலட்சுமி அமைவதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்குங்க இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம மனைவி வந்து ஒரு இன்பதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது அதாவது ரொம்ப வருஷமாக ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக இல்லை இன்னும் நான் விசேஷமாக இருக்கேன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எந்த ஒரு குழப்பமே இல்லை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வருஷத்தில் வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வந்து நம்ம வீட்லேயும் ஒரு வாரிசு நம்ம வீட்லேயும் ஒரு நாம் ஒரு தாயோ தந்தையாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உண்டு இடமோ ஒரு பூமியோ ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது இத்தனை வருஷமாக இழந்து ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால் வந்து எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு சின்ன இருந்தால் கூட முக்கியத்துவம் கொடுங்க நாலு பேரோட கலந்து பேசுங்க அதே மாதிரி ஓய்வு எடுக்க வேண்டாம் ஓடிக்கிட்டே இருங்க அந்த ஓட ஓட வந்து வருமானம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த வருமானத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குறையே இருக்காது அதனால் வந்து அந்த ஓட்டத்தை மட்டும் நீங்கள் நிறுத்தவே வேண்டாம் உடம்பு நல்லாயிருக்கும் இப்போ வந்து உடற்பயிற்சி செய்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னா வந்து நாம் நடைப்பயிற்சியோ இல்லை தியானம் பண்ணக்கூடிய ஒரு நேரமோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வந்துடும் உங்களுக்கு ஐடியலாகவே வந்துடும் இதெல்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் வந்துடும் உண்டான யோகம்லாம் இருக்குது மாதிரி உடம்பை பற்றி கவலைப்பட தேவையில்லை வியாதை பற்றி கவலைப்பட தேவையில்லை எல்லாமே திரும்ப ஆகக்கூடிய ஒரு நேரம் அதே மாதிரி மே மாதம் துலாம் ராசியை பற்றி பொதுவான தகவல்கள் எதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதில் ராசி கட்டம் தசா புக்திகள் எப்படி இருக்குது அது எந்தெந்த கட்டங்களில் வந்து நமக்கு ஒரு மைனஸாக இருக்குது இது எதனால் ப்ளஸ்ஸாக இருக்குது ப்ளஸ்ஸாக இருக்கிறது நம்ம என்ன செய்யணும் மைனஸாக இருக்கிறது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எதுக்கும் ஒரு ஜா ஜோசியரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி மேலும் நடக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்க ஒரு முருகன் கோவிலுக்கோ இல்லை சிவன் கோயிலுக்கோ போயிட்டு முருகனை வழிபடுங்க எல்லாம் சிறப்பாக அமையும் இது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் நிச்சயமாக கைகூறுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதே நிச்சயமாக இருக்குங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்புறோம் இதே நல்ல வெளியில் பார்ப்போம்